சார் ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்க சார். இந்த விஆர்கே டிசைன்ஸ் வந்து யார் ஆரம்பிச்சது, இதுல உங்களுக்கு அனுபவம் எப்படி அப்படிங்கிறது? இந்த விஆர்கே டிசைன் கார்னிஷ்ங்கிறது வந்து என்னுடைய என் பேரு என் பிள்ளை பேரு இதை வச்சுதான் லெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணேன். கார்னிஷ்ங்கிறது நம்ம எப்பொழுதும் நார்மலா ஒரு கார்னிஷ் பார்த்து தான், இதை வச்சுதான் அந்த கடையை ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஆரம்பிக்கும்போது ஒரு சின்ன சிம்பிளா தான் ஆரம்பிச்சேன், அதாவது ஒரு பார்ட் டைம் ஒர்க் மாதிரி தான் ஆரம்பிச்சேன். அப்புறம் அந்த ஒர்க்கை நான் செஞ்சிருந்த மெயின் ஒர்க்கை விட்டுட்டு இந்த ஒர்க்கை மெயின் ஒர்க்குக்காக வந்துட்டேன். இங்கே நீங்கள் ஆரம்பிக்கிறப்போ வரவேற்பு எப்படி சார்? வரவேற்புங்கிறது வந்து மக்கள்கிட்ட வந்து இது என்னங்கிறதே தெரியல. அப்புறம் போக போக ஒரு 1 இயருக்கு மேலே ஆணுச்சு எனக்கு இதை வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு என்ன வேலை என்ன ஒர்க்குது இதோட பர்பஸ் என்னங்கிறத தெரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் வந்தாங்க, செய்யவும் ஆரம்பித்தாங்க, வாங்கிட்டு போய் நிறைய பேர் செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ முதல்ல திருச்சியிலேருந்து வர்றாங்க அப்படின்னம்னா அங்கேருந்து மெட்டீரியல் கொண்டு வருவாங்க. சரி, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா திருச்சியிலேருந்து வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி மெட்டீரியல் எடுத்துக்கலாம் சார்ம்பாங்க, ஆமாம் சார் எடுத்துக்கலாம் அப்படி வாங்க அப்படின்னா. அங்கேருந்து வர்றவங்களும் இப்போ திருச்சியிலேருந்து வர்றவங்க எல்லாருமே இங்கேருந்து தான் மெட்டீரியல் எடுத்துக்கலாம். சென்னையிலேருந்து வர்றவங்களும் இங்கே வந்தால் மெட்டீரியல் எடுத்துக்கலாம். ஓகே சார், பிளாஸ்டர் பாரிஸ் எதுக்கு சார் யூஸ் பண்ணலாம், அதனால் என்ன பயன்பாடு கிடைக்குதுன்னு சொல்லலாம்? பிளாஸ்டர் பாரிஸுங்கிறது வந்து இது ஒரு இறுக்கி குயிக்காக வந்து செட் ஆகக்கூடிய ஒரு பேஸ்ட்டு தான் இது. ஆனால் இந்த கார்னிஷ் கொடுத்து இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ்லாம் வந்து ஜிப்சம் போட்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு போட்டு இருக்கு. சரி, இது நம்ம நாட்டில் தயாராகலை, வெளிநாட்டிலையும் தயாராகி வருது. இதை நம்ம நாட்டில் வந்து வாங்கி அவங்க ஒவ்வொரு கம்பெனிக்காரவங்க அதை வந்து தயார் பண்ணி அதை. இப்போ நம்ம ஒர்க்குங்கிறது எப்படி பார்த்தீங்க, இன்ஜினியர்ஸை டிபெண்ட் பண்ணி இன்டீரியர் வேலை பார்த்தீங்களா இல்லை வந்து நீங்களே கிரியேட் பண்ணுறீங்களா? இல்லை, இன்ஜினியர்ஸ் கேட்குற இதையும் நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம். என்னோடய இதுக்கும் நான் வந்து என்னென்ன டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும், ஒரு சாதாரண ஒரு வீட்டுக்காரவங்க தனியாக போய் கேட்குறாங்க, இன்ஜினியர் இல்லாமல் வீடு கட்டுறாங்களே அவங்க நம்மள்கிட்ட வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா இது என்ன டிசைன் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு டிசைனை செலக்ட் பண்ணி சொல்லுவோம், அதையும் நிறையா டிசைன். இது ஒரு விலை கம்மியாக ஒரு எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு தகுதி ஒரு தரத்தில் தான் இது கிடைக்கும். அதாவது மீடியம் மக்களே மீடியம் உள்ளத்தில் இருக்காங்கள, மிடில் கிளாஸில் இருக்காங்க, அவங்களே இந்த ஒர்க்கை வந்து தாராளமாக செய்யும். ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் வரும்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலாக உள்ள அமௌண்ட் தான் வரும். ஒரு 1000 சதுரடினா எந்தெந்த இடங்களுக்கு இந்த பிளாஸ்டர், அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பயங்கரமாக ஹீட்டாக உள்ள இடத்துக்கு செஞ்சோம் அப்படின்னம்னா ஒரு 25% அளவுக்கு ஹீட்டை குறைக்கிங்க. ஒன்று, ரெண்டாவது ஏசி கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிற இடத்துல இது கண்டிப்பாக ஃபால் சீலிங் பண்ணணும்னா ஏசியை வந்து கீழே இறக்கி கொடுக்கும். இப்போ சாதாரணமாக ரூஃபில் வந்து ஹீட் அதிகமாக இருக்கும், ஏசி வைக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ரூஃபில் உள்ள ஹீட்டு முழுக்க ஏசி இழுக்க ஆரம்பிக்கும். இது ஃபால் சீலிங்கில் வந்து இந்த பேப்பர் கோட்டிங் அந்த ஜிப்சம் போடுறது ஏசி கீழே இறக்கி கொடுக்கும். லாங்கில் ஏசி கிடைக்கும், டைம் ஏசி கிடைக்கும். ஓகே சார், ஒரு 10x10 இல்லை 10x15 ரூம்னாக்கா எவ்வளோ சார் இந்த பிளாஸ்டர் பாரிஸ், அதாவது 10x15 அப்படின்னா 150 ஸ்கொயர் ஃபீட்டு 300 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு நம்ம வந்து டிசைன் ஒர்க்கில் நம்ம கால்குலேட் பண்ணணும். நம்ம 300 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு பண்ணணும் அப்படின்னம்னா ஒரு 18000 ரூபாக்குள்ளே தான் நமக்கு வரும். 15x10 ஒரு 18000 ரூபாக்குள்ளே வரும். ஓகே சார், இந்த டிசைன்ஸ்னால் எவ்வளோ டிசைன்ஸ் கிடைக்குது? இப்போ பார்டராக இருக்கட்டும் இல்லை இந்த ஃப்ளவர் ஒர்க்காக இருக்கட்டும் எவ்வளோ டிசைன் கிடைக்கும்? இப்போ நம்ம அந்த பார்டர் ஒர்க்கு அந்த டிசைன் அந்த பூ டிசைன்ஸ் எப்படிலாம் வருதுன்னு பார்த்தோம்னா அதில் ஒரு 100 டிசைனுக்கு மேலே அந்த ஃப்ளவர்ஸ் டிசைன்ஸில் இருக்குது. அந்த பார்டர் டிசைனை பார்த்தீங்கன்னா அது ஒரு 75-80 டிசைன் அந்த கார்னிஷ் டிசைனில் அது மாதிரி உள்ள ஒர்க்கில் இருக்குது. ஃபால் சீலிங்கை பொறுத்தவரை என்னென்னு கேட்டிங்கன்னா டிசைன் நிறைய இருக்குங்க, லட்சக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குது. அது ஒவ்வொருத்தரும் கிரியேட் பண்ணி தான் நம்ம வந்து அதை ஒவ்வொருத்தரோட ஐடியாவுக்கு முதல்ல மாவு கலக்கி அவங்க அந்த பார்டர்லாம் ரெடி பண்ணுவாங்களே அது மாதிரி இருக்கா, இப்போ ரெடிமேடாகவும் வந்துடுவாங்க? இல்லை, முன்ன உள்ள ஒரு காலகட்டத்தில் வந்து மாவை கலக்கி அதை வந்து நார் வச்சுலாம் செஞ்சுருந்தாங்க, அது லைஃபு கொஞ்சம் கம்மி தாங்க. ஆனால் இப்போ இந்த ஜிப்சம் போர்டில் செய்கிறது வந்து என்னென்னா உள்ளார வந்து மேட்டு இருக்குங்க, ஃபைபர் மேட்டு மேலே வந்து ஜிப்சம் போர்டு, அது ஒரு ஒரு டெக்னிக்கல் ஒர்க்கில் அதை வந்து பீஸாக ரெடி பண்ணிடுவாங்க, நைஸ் பீஸாக இருக்குங்க, லைஃபு கூட வரும், லைஃப் கூட வரும், சீக்கிரமாக தண்ணியில் வந்து கரையாதுங்க. அது பிளாஸ்டர் பாரிஸுங்கிறது சீக்கிரமாக தண்ணியில் கரையும், இது ஜிப்சம் வந்து சீக்கிரம் தண்ணியில் கரையாது. இது மெயின்டெனன்ஸ் எப்படி சார் இருப்பது? மெயின்டெனன்ஸ் 0 மெயின்டெனன்ஸ் தான். இது வந்து சாதாரணமாக வீட்டில் வந்து சாதாரணமாக ரூஃபில் வந்து ரூப் எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணலாம். ஓகே சார், இப்போ ஆரம்பத்தில் வீடுகளில் வந்து இது மாதிரி இன்டீரியர் ஒர்க்கோ அல்லது பவர் ஒர்க்கோ இந்த மாதிரி பார்டர் ஒர்க் பண்ணணும்னா சிமெண்ட்டில் பண்ணாங்க இல்லையா, இப்போ இதுக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட்டு, அதுக்கும் வெகு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? இப்போ நானே சிமெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன், மெயின் வந்து அந்த டிசைன் ஒர்க்லேருந்து தான் நான் இந்த இதுக்கு மாறினேன். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு சிமெண்ட் ஒர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ஒரு 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 100 ஃபீட்டு அதாவது ஒரு ரன்னிங் ஃபீட்டில் தான் அதை நம்ம செய்யணும். சரி, ரன்னிங் ஃபீட்டில் பண்ணும்போது ஒரு ஃபீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 அளவுக்கு வருது அப்படின்னம்னா
இது வந்து ஒரு 60 rupees செஞ்சிடலாம். 60 முடிஞ்சிருது. ஓகே சார். நீங்கள் எப்படி சார் இப்போ சரௌண்டிங் எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணுறீங்க அப்படி? இப்போ நான் வந்து இந்த ஏரியாவிலேருந்து ஒரு 20 kilometers வரையும் கவர் பண்ணுறேன். இன்ஜினியர்ஸ்ட்டை போகிறீங்களா கிளைண்ட்டே டேரெக்டாக வரணும்? கிளைண்ட்டும் நிறைய பேர் இருக்காங்க, இன்ஜினியர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. இதில் வந்து இன்ஜினியர் செய்கிறது அது ஒரு ஒர்க்கு ஒரு அது ஒரு டென்ட் ஒர்க் மாதிரி இருக்கும். கிளைண்ட்லேருந்து டேரெக்டாக வர வாங்குறது அது ஒரு இது நல்லா இருக்கும். வேறு மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்டாக் வச்சுக்கிறீங்களா இல்லை அப்போ பர்ச்சேஸிங்க சார் இப்போ? இல்லை எங்கிட்ட இப்போ வந்து ஒரு 10 lakhs அளவுக்கு ஸ்டாக் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஸ்டாக் எடுத்துக்கணும். எடுத்துக்கிறேன். எடுத்துப்போம். இப்போ வந்து இப்போ ஸ்டாக்கு குறைஞ்சி போச்சு அப்படின்னம்னா உடனே மூட்டை எடுத்துப்பேன். ஒரு 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 கால் வசி இருக்கும் போதே நம்ம ஸ்டாக் பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட மெட்டீரியல் எடுத்து செய்யக்கூடியவங்க இல்லை உங்கள் திருவிழா வேறு யாருக்கும் கற்றுக் கொடுத்துருக்கீங்களா? இல்லை நிறைய செய்கிறாங்க சார். அது ஒரு பெரிய ரொம்ப கிடையாது. நம்ம எங்கூட என் கூட வந்து ஒரு 10 நாளைக்கு வந்தாங்கனாலே அவங்க திருப்பி இந்த வேலையை செய்யறாங்க. இது ஒரு ஈஸி ஒர்க் தான். சரி சரி. அதாவது ஈஸி ஒர்க்கு, ஆனால் வந்து கவனம் இருக்கும். கவனம், அதாவது இந்த பால் சீலிங்கில் வந்து உள்ளார ஒரு சேனல் ஒன்று இருக்கும். சேனல் வந்து நைஸாக இருக்குங்க. கட் பண்ணும்போதோ மற்றபடி அதை ஹேண்டில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கையை கிழிச்சிடும், தையல் போடுற அளவு இருக்கும். இப்போ லேஸாக தான் தட்டின மாதிரி இருக்கும், கை துண்டாக இருக்கும். சர்லேஸ் துண்டாக போயிடும் சமயத்தில். இப்போ எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறோம் எல்லாருமே வந்து தையல் போடாதவங்களாம் பார்க்கவே முடியாது. ஆனால் கேர்ஃபுல்லாக வேலை செஞ்சோம்னா நல்ல ஒர்க். சார் இப்போ நீங்கள் வேறு ஒர்க்லேருந்து இதுக்கு டைவெர்ட் ஆகிருக்கீங்க, எப்படி இருக்குது உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்குது? அந்த இலக்கு அடைஞ்சிருக்கீங்களா ஆரம்பிக்கிற? கண்டிப்பாக இலக்கு அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல டெவலப்மெண்ட். அதாவது ஒரு பில்டிங் போனோம் அப்படின்னா நமக்கு பெரிய அளவில் நமக்கு லாபம் தேவையில்லை. ஒரு ஒரு 1000 square feet அளவுக்கு வேலை செய்கிறோம். நம்ம கன்சல்டிங் தான் நம்ம பண்ண போகிறோம். வேலைக்கு வந்து லேபர்ஸை விட்டுட்டு நம்ம சாதாரணமாக ஒரு கன்சல்டிங் மாரி பண்ண போகிறோம். நமக்கு ஒரு 1000 square feet அளவுக்கு வேலை செய்கிறோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து ஒரு ஒரு 10,000 to 10,000 வரையும் நமக்கு கிடைக்குங்க. இந்த 1000 square feetங்கிறது ஒரு 3 days அல்லது ஒரு 4 days முடிச்சிடலாம். நமக்கு கிடைக்கிறது ஒரு 10 rupees அளவு கிடைக்கும். ஓகே சார். இப்போ இந்த பிளாஸ்டர் பாரிஸ் இல்லாமல் வேறு இன்டீரியல் நிறையா அட்வான்டேஜாக வந்துகிட்டு இருக்கு. இப்போ அது வந்து கம்பேர் பண்ணுறப்ப இதோட இது குறைஞ்சிருக்கா தாக்கம், இல்லை வந்து இதுக்கு வரவேற்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கா? இல்லை இதுக்குள்ள வரவேற்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது புதுசாக எந்த ஒரு இது வந்தாலும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பொரியாவிலேருந்து நமக்கு வந்துருக்கு. கப்பலில் வந்துச்சு, அப்போவே நான் வேலை செஞ்சுருக்கேன். அப்போ இதில் ஆமாம். அப்போ நான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது வந்து 4,000 to 5,000 rupees வந்துடும். சரி. அதாவது பீஸாக வரும்போதே 4,000 rupees வருங்க. இந்த அளவுக்கு வருது. இப்போ எனக்கு வர்றது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாதிக்கு பாதி தான் எனக்கு வரும். வருது. இப்போ நம்ம ஃபிட் பண்ணி கொடுக்கும்போது டேமேஜ் இல்லாமல் சுத்தமாக நம்ம ஃபிட் பண்ணி கொடுக்கும்போது இது நான் 4,000 rupees ஃபிட் பண்ணுவோம். அந்த பெரிய பூ. பெரிய பூ. ஆமாம். சின்னதுன்னா இப்போ இது வந்து ஒரு 2,600 rupees 2,500 rupees. இப்போ வந்து பாதிக்கு பாதி தான் நமக்கு வந்து காஸ்ட் ஆகுது. அப்போ உள்ள காஸ்ட்டுக்காக இப்போ வந்து கம்மிங்க. கம்மி. உங்களுக்கு இம்போர்ட் ஆகி இங்கே வர்றப்ப டேமேஜஸ்க்கான வாய்ப்புகள்லாம் இருக்கானுங்க? இல்லை எனக்கு அந்தளவுக்கு எனக்கு டேமேஜிங்கிறது ஒரு 2% அல்லது ஒரு 3%க்குள்ளே தான் டேமேஜ். ஆமாம். பெரிய அளவில் டேமேஜ் கிடையாது. இந்த ஒர்க்கில் உங்களுக்கு வழிகாட்டி யார் யார் குருன்னு சொல்லலாம், யாரை டிபெண்ட் பண்ணி வந்தீங்க? இதை வழிகாட்டின்னு எதுவும் சொல்ல முடியாதுங்க. லைக் பண்ணி வர்றது தான். அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் செய்கிறத பார்த்துட்டு நம்ம இந்த வேலையை செஞ்சோன்னா எங்கேருந்து ஒருத்தர் வந்து இங்கே வேலை செய்கிறாங்களே ரொம்ப லாங்லேருந்து வர்றாங்களே இவங்க இவ்வளோ ரூபாய் கேட்குறாங்கன்னா அந்த வேலையிலையும் ஒரு தரமான ஒர்க்காக தெரியலையே அப்படிங்கிறத எய்ம் பண்ணி தான் நான் இந்த நம்ம தரமாக செய்யலாமே நம்ம இந்த ஒரு இது பார்க்கும்போது இதோட டெக்னிக்கல் ஒர்க்கு நமக்கு தெரியுது தரமாக செய்யலாமே அப்படிங்கிற ஒரு எய்மில் தான் இந்த ஒர்க்கை இது பண்ண ஆரம்பித்தேன். ஓகே சார். இப்போ உங்கள் ஒர்க்கில் பெஸ்ட் ஒர்க் நான் சார் சொல்லலாம், என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதில் பெஸ்ட் எதுன்னு? பெஸ்ட்டுன்னு சொல்லாமல்னா எல்லாமே நான் பண்ணுறது எல்லாமே பெஸ்ட்டாக தான் சார் இருக்கும். பெஸ்ட் இல்லாமல் இருக்கே இருக்கேன். ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி இன்ஜினியர் ஒர்க்கே திருப்பி என்னை கூப்பிடுவாங்க. சமயத்தில் என்கிட்ட வந்து ஒரு 2,000 rupees கூட வாங்கிட்டேன்னு கூட அவங்க நினைக்கலாம். ஆனால் திருப்பி வேறு யார்ட்டையாவது அந்த ஒர்க்கை கொடுத்துட்டு திருப்பி என்கிட்ட தான் ஒன்று நடப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுப்பேன். நல்ல சுத்தமான ஒரு ஒர்க்கு கிடைக்கும். உங்கள் மூலியமாக எவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறீங்க? என் மூலமாக பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்புன்னு ஒரு 20-25 பேர் அளவு நெட்டாக இருக்காங்க. எல்லாருமே வருவாங்க, எல்லாருமே வேலை செய்வாங்க. சரி சரி. என்ன சார் உங்கள் எதிர்கால திட்டம் என்ன? எதிர்கால திட்டம்ங்கிறது ஒன்றும் கிடையாது. இதுவே இப்படி ரன் ஆகுறதே எனக்கு போதுமானது. எனக்கு ஒரு மந்த்லி எனக்கு வந்து ஒரு 15,000 அளவுக்கு எனக்கு வருமானம் வருது சார். இந்த துறையில் வந்து வேறு சிறப்பம்சங்கள் வேறு ஏதாவது சொல்லணுமா? நீங்கள் உங்களோட பற்றி இப்போ விடே சாட்ட ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்கன்னா ஏன் கொடுக்கணும் எது கொடுக்கணும் கோல்டன் வேடாங்க சொல்லி? அதாவது நான் எப்பொழுதுமே எல்லார்டையுமே என்ன கேட்பேன்னு கேட்டாங்கன்னா செய்ய முடியாத ஒர்க்கை கொடுங்க நான் செஞ்சேன்னு தான் கேட்பேன். ஒரு கிரிட்டிக்கலான ஒர்க்காக இருக்கு, எல்லாருமே அதை செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்களே அந்த ஒர்க்கை கொடுங்க நான் செஞ்சுறேன் அப்படின்னு கேட்பேன். சரி சரி. அதனால் அவங்க லைக் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து அவங்க ஒரு ஒரு ஒர்க்கை வந்து இதேமாரி செஞ்சு கொடுங்க, இதில் எனக்கு கொஞ்சம் இது இருக்குது அப்படிங்கும்போது அதை உடனே அதை வந்து திருப்பி செஞ்சு கொடுத்துறது.
மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, யோசனை பண்ணுவாங்க இந்த கழுத்துமா திருப்பி செய்யணுமா அப்படின்னு யோசனை யோசனையே பண்ண மாட்டேன், திருப்பி ரிப்பீட் பண்ணி திருப்பி செஞ்சு கொடுத்துருக்கேன். அதனால் அவங்க எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. வேறு சிறப்பு அம்சங்கள் பாராட்டுகள் அந்த மாதிரி? பாராட்டுகள் வந்து அந்த அளவுக்கு பாராட்டுகள்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒர்க் பண்ணுற பணம் கொடுக்குறவங்க வந்து பாராட்டுன்னு நினைக்க மாட்டாங்க. அந்த இடம் எனக்கு தெரியாமல் பாராட்டுவாங்க. ஆமாம், அதான். ஏதாவது இப்போ நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல யார்ட்டே கேட்குறீங்க, இந்த இடத்துக்கு போங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நேராக சொல்ல மாட்டாங்க, நேராக சொல்ல மாட்டாங்க தரமானதாக இருக்குது அப்படிங்கிறது நேராக சொல்ல மாட்டாங்க. ஒரு சில பேர் தான் அதை வந்து நல்லா செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. மன நிறைவு இருக்கா சார் உங்களுக்கு? மன நிறைவாக திருப்திகரமான. உங்கள் காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க, அட்ரஸ் சொல்லுங்க. என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து 9443985491. சிக்கலுங்கிற ஊரில் இந்த கடை நாகப்பட்டினம் மாவட்டம். என் பேர் என் வெங்கடேசன், விஆர்கே டிசைன் கார்னிஷ் அப்படிங்கிற ஒரு நேமில் இந்த கடையை வச்சிருக்கேன். ஓகே சார், தேங்க்யூ.